வாங்க நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு மெட்டல் கட்டிங்கோட அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூல் சிக்னேச்சர். சரிங்களா, டூல் சிக்னேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டூலை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக சம் நோட்டேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த லெட்டர்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸு ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விதமான சிஸ்டம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் சிஸ்டம், இதை சிம்பிள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏஏசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஷினில் வரும். சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா ஓஆர்எஸ் சிஸ்டம், ஆர்த்தகனல் ரேக் சிஸ்டம். சரிங்களா, ஆர்த்தகனல் ரேக் சிஸ்டம்னு சொல்லிட்டு செகண்டு. அடுத்தது என்ஆர்எஸ், நார்மல் ரேக் சிஸ்டம். நம்மளுக்கு இந்த மாதிரி மூணு விதமான மெத்தட்ஸ் இருக்குது, நோட்டேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம், ஆல்ஃபா பீனா பேக் ரேக் ஆங்கிள், சைட் ரேக் ஆங்கிள், என் கிளியரன்ஸ் ஆங்கிள், சைட் கிளியரன்ஸ் ஆங்கிள் அல்லது ரிலீஃப் ஆங்கிள், என் கட்டிங் ஏஜ் ஆங்கிள், சைட் கட்டிங் ஏஜ் ஆங்கிள், நோஸ் ரேடியஸ். இதை நம்மளுக்கு சொல்கிறது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஏசிஏ சிஸ்டம். சரிங்களா, இந்த மெத்தடில் இன்கேஸ் கொஷினில் நம்மளுக்கு எந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் தரலனாலும் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஏ மெத்தடாக தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க வேறு மெத்தடில் இண்டிகேட் பண்ணுறாங்க கொஷினில் அப்படின்னா கொஷினில் டைரெக்டாக இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஓஆர்எஸ் அப்படி இல்லை என்ஆர்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ரேக்காங்கிள் 10 டிகிரி, அதே மாதிரி சைட் ரேக்காங்கிள் 6 டிகிரி, என் ரிலீஃப் ஆங்கிள் 8 டிகிரி, அதே மாதிரி சைட் ரிலீஃப் ஆங்கிள் 7 டிகிரி, என் கட்டிங் ஏஜ் ஆங்கிள் 15, சைட் கட்டிங் ஏஜ் ஆங்கிள் வந்து 70 டிகிரி, ரேடியஸ் 0.2 mm. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷினில் வந்து டூலோட சிக்னேச்சரை ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா, செகண்டு நம்மளுக்கு என்ன சிஸ்டம் அப்படின்னா ஆர்த்தகனல் ரேக் சிஸ்டம். ஆர்த்தகனல் ரேக் சிஸ்டமோட நொட்டேஷன் என்னென்னா ஐ ஆல்ஃபா தீட்டா எஸ் டேஸ் மைனஸ் சாரி தீட்டா இ டேஸ் சிஇ லாம்டா ஆர். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐனா இன்க்ளினேஷன் ஆங்கிள். சரிங்களா, ஐன்றது இன்க்ளினேஷன் ஆங்கிள், ஆல்ஃபன்றது ஆர்த்தகனல் அப்படின்னா சைட் எஃபெக்டிவ் ரேக் ஆங்கிள். நீங்கள் சிம்பிளாக வந்து அவங்க ரேக் ஆங்கிள்னு கூட சொல்லலாம். சரிங்களா, சைட் எஃபெக்டிவ் ரேக் ஆங்கிள். தீட்டா எஸ் டேஸ் அப்படின்றது சைட் ரிலீஃப் ஆங்கிள், அதே மாதிரி தீட்டா இன்றது என் ரிலீஃப் ஆங்கிள், தீட்டா சாரி சிஇன்றது என் கட்டிங் ஏஜ் ஆங்கிள், அதே மாதிரி லாம்டான்றது அப்ரோச் அப்படின்னா என்டரிங் பிரின்சிபல் கட்டிங் ஏஜ் ஆங்கிள். சரிங்களா, அடுத்தது நம்மளுக்கு ஆர், ஆர்ன்றது நம்மளுக்கு நோஸ் ரேடியஸ். சரிங்களா, இந்த நொட்டேஷனில் நம்மளுக்கு ஆர்த்தகனல் ரேக் சிஸ்டத்தில் இன்கேஸ் உங்களுக்கு நம்மளுக்கு கொஷினில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக இன்கேஸ் நம்மளுக்கு ரேக் ஆங்கிளை இந்த இதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா செகண்ட் ஒன் இருக்கிறதா ரேக் ஆங்கிள். சரிங்களா, இந்த நொட்டேஷன்ஸு ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேக் சிஸ்டம் என்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுப்பாங்க. என்எஸ் சிம்பிள் வந்து இது ரெண்டே ரெண்டு தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா என், அதே மாதிரி தீட்டா என். ஆல்ஃபா என் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேக் ஆங்கிள், அதே மாதிரி தீட்டா என் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரிலீஃப் ஆங்கிள். அவங்க மீதி இருக்கக்கூடிய நோஸ் ரேடியஸ் அதே மாதிரி ரிலீஃப் ஆங்கிள், மீதி இருக்கக்கூடிய ரிலீஃப் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கட்டிங் ஏஜ் ஆங்கிள் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. அவங்க மென்ஷன் பண்ணது எது அப்படின்னா ஆல்ஃபா என், தீட்டா என், நார்மல் ரேக் ஆங்கிள், நார்மல் ரிலீஃப் ஆங்கிள், இந்த ரெண்டும் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம இது வரைக்கும் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை எப்படிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க, அதோட டூல் ஸ்பெசிஃபிகேஷனை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மெத்தடில் பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போது இந்த மூணு மெத்தட்லேயும் ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஏதாவது சம் ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஓஆர்எஸ் சிஸ்டத்துக்கும் ஏஏசி சிஸ்டத்துக்கும் என்ன வந்து ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேன் ஐ டேன் ஆல்ஃபா ப்ராக்கெட் சைன் லேம்டா மைனஸ் காஸ் லேம்டா காஸ் லேம்டா சைன் லேம்டா ப்ராக்கெட், அதே மாதிரி டேன் ஆல்ஃபா பி பேக் ரேக்கங்கள், அதே மாதிரி டேன் ஆல்ஃபா எஸ் சைட் ரேக்காங்கிள். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு தேவை. இன்கேஸ் நம்மளுக்கு இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஐ தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது இதை வந்து கிராஸ் மல்டிஃபிகேஷன் அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும் போது
இந்த இதை எடுத்துகிட்டு போய் இதோட பெருக்குவோம், அதே மாதிரி இதை இதோட பெருக்கும். அப்படி பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும், சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு டேன் ஆல்ஃபா தேவை அப்படின்னும் போது இந்த டாபிக் எடுத்துகிட்டு போயிட்டு இதோட மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். ஏன்னா மேட்ரிக்ஸ் சிம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் தான். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். காஸ் லேம்டா டேன் ஆல்ஃபா பி, அதே மாதிரி சைன் லேம்டா டேன் ஆல்ஃபா எஸ். அடுத்தது என்ன ரிலேஷன் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, டேன் ஆல்ஃபா பி டேன் ஆல்ஃபா எஸ் மேட்ரிக்ஸ், சைன் லேம்டா காஸ் லேம்டா மைனஸ் காஸ் லேம்டா சைன் லேம்டா மேட்ரிக்ஸ், அதே மாதிரி டேன் ஐ டேன் ஆல்ஃபா மேட்ரிக்ஸ், சரிங்களா? இந்த இதுவும் அதே மாதிரி நம்மளுக்கு ஆல்ஃபா பி பேக் ரேகாங்கிள் வேணும் அப்படின்னும் போது இந்த டேர்ம் எடுத்து இந்த டேர்மோட சிம்பிள் மேட்ரிக்ஸ் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதோட நம்ம பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், கரெக்டுங்களா? அதே மாதிரி மீதி என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இன்க்ளினேஷன் ஆங்கிள் அதே மாதிரி ரேக் ஆங்கிளுக்கு ஏஏசி சிஸ்டத்துக்கும் ஓஆர் சிஸ்டத்துக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம சைட் ரிலீஃப் ஆங்கிளுக்கும் எண்ட் ரிலீஃப் ஆங்கிளுக்கும் அதே மாதிரி சைட் ரிலீஃப் ஆங்கிள் எண்ட் ரிலீஃப் ஆங்கிள் ஓஆர்எஸ் சாரி ஏஏசிஏ அதே மாதிரி ஓஆர்எஸ் இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் இடைப்பட்ட நம்மளுக்கு ரிலேஷனை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி காட் டிடாஎஸ் காட் டிடாஇ மேட்ரிக்ஸ், சைன் லேம்டா மைனஸ் காஸ் லேம்டா காஸ் லேம்டா சைன் லேம்டா மேட்ரிக்ஸ், காட் தீட்டாஎஸ் டேஸ் டேன் டீட்டா ஈடேஸ். அதே மாதிரி அடுத்த ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காட் டீட்டாஎஸ் டேஸ் டேன் டீட்டா ஈடேஸ் சைன் லேம்டா காஸ் லேம்டா மைனஸ் காஸ் லேம்டா மை சைன் லேம்டா காட் தீட்டாஎஸ் காட் டீட்டாஇ, சரிங்களா? இந்த ரெண்டு ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போது இன்கேஸ் வந்து தீட்டாஎஸ் தேவை அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் சேம் சிம்பிள். இந்த டேர்ம் எடுத்து இதோட மல்டிபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து இந்த காட் டீட்டாஎஸ். காட் டீட்டாஎஸ்லேருந்து நம்மளுக்கு டீட்டாஎஸ் மட்டும் வேணும் போது இந்த காட் எந்த பக்கம் எடுத்து போகும்போது காட் இன்வெர்ஸ், காட் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த ப்ராடக்ட்டு நம்மளுக்கு வேல்யூ வரப்போகுது. அது அதிலிருந்து நம்ம டீட்டாஎஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அடுத்தது சி எண்ட் கட்டிங் ஏஞ்சல். எண்டு கட்டிங் எஜ் ஆங்கிள் வந்து ஓஆர்எஸ் சிஸ்டத்துக்கும் ஏஏசி சிஸ்டத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும், வேறு எந்த இதுவும் மாறப்படுதில்ல. ஆனால் வந்து சைட் கட்டிங் எஜ் ஆங்கிள் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சிஎஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் லேம்டா. இந்த லேம்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 90 மைனஸ் சிஓட மைனஸ் பண்ணும் போது நம்மளுக்கு லேம்டா கிடைக்கும். அப்படி இல்லை சிஎஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் போது சிஎஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் லேம்டா, இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது ரெண்டு இடைப்பட்ட ஆங்கிள் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஆர் ஆரோட வேல்யூ வந்து நோஸ் ரேடியஸ், சரிங்களா? இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஓஆர்எஸ் சிஸ்டத்துக்கும் ஏஏசி சிஸ்டத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேம், சரிங்களா? அடுத்தது நம்ம என்ஆர்எஸுக்கும் ஓஆர்எஸுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப் ரெண்டு இதுக்கும் இருக்குது, டூல் சிக்னேச்சருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ஃபா என்னா நார்மல் ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நார்மல் ரேக் ஆங்கிள் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆல்பா டாட் பெருக்கல் காஸ் ஐ, இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த நார்மல் ரேக் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாஸ். நம்மளுக்கு ஐயும் வந்து ஆல்ஃபாவும் ஓரோ சிஸ்டத்தில் டைரெக்டாக கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நம்மளுக்கு நார்மல் ரேக் ஆங்கிள் கொஷின்ஸில் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு நார்மல் ரிலீஃப் ஆங்கிள் கேட்பாங்க கொஷினில், அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டீட்டாஎஸ் சைட் ரிலீஃப் ஆங்கிள் கொடுத்துட்டு அதே மாதிரி ஐ இன்க்ளினேஷன் ஆங்கிள் கொடுத்துட்டு இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு நார்மல் ரிலீஃப் ஆங்கிள் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டீட்டா என் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் டீட்டாஎஸ் டேஸ் டிவைட் பை காஸ் ஐ, இதை போடும் போது நம்மளுக்கு டைரெக்டாகவே நார்மல் ரிலீஃப் ஆங்கிள் கிடைச்சிடும், சரிங்களா? இந்த ரெண்டு ரிலேஷனும் வந்து ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஸ். இது ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட் எக்ஸாம் இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆல்ஃபா என், சரிங்களா? ஆல்ஃபா என்ஆர்எஸ் நார்மல் ரேக் சிஸ்டத்துக்கும் அதே மாதிரி ஆல்ஃபா பி இது ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக சேமாக இருக்கும் ஏஏசி சிஸ்டத்துக்கும். அதே மாதிரி நார்மல்
ரேக் சிஸ்டத்துக்கோட ஆல்ஃபா எண்ணும் அதே மாதிரி ஓஆர்எஸ் சிஸ்டோட ஆல்ஃபாவும் அப்ராக்சிமேட்டாக சேமாக இருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக சேமாக தானே இருக்குது. ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நியர்பை ஏதாவது ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வரும். சரிங்களா,